So good evening. Today we are seeing exercise 1.7, 9th math, multiple choice question. So which of the following is correct? இதில் வந்து எது correctன் பார்க்கணும். Question number 1ல பார்த்தினா 7. இது ஏற்கனவே இது நான் போன வீடியோல கூட எடுத்தேன். இது வந்து செட். செட் அப்படிங்கிறப்போ இந்த சிம்பல் வந்து வராது. இது வந்து பிலாங்ஸ் அப்படின்னா இது வந்து எலிமெண்ட். எலிமெண்ட் அப்படின்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் வந்து செட் அப்படிங்கிறப்ப தான் இந்த இது வரும். அப்போ வந்து இந்த சப்செட் ஆஃப், இட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்க, இந்த சிம்பிள் வந்து எலிமெண்ட் அப்படின்னு வர்றப்போ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிள் வந்து செட்டை டினோட் பண்ணுது. செட்டை டினோட் பண்ணுறப்போ இந்த மாதிரி கண்டெயின்டு சி சப்செட் ஆஃப். ஸோ இந்த ரெண்டு சிம்பிளும் எப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த ஆப்ஷன் 2 தான் வந்து சரியான ஆன்சர். 7 பிலாங்ஸ் டு த கிவன் செட். ஸோ ஆப்ஷன் 2 வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். தென் த நெக்ஸ்ட் ஒன், த செட் பி ஈக்குவல் டு கிவன், தென் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் 1க்கு இடையில் இருக்குது. இஜெட் அப்படின்னா 0 ப்ளஸ் வேல்யூ தென் மைனஸ் வேல்யூ. இஜெட் அப்படிங்கிறப்போ யூ கேன் சூஸ். இது வந்து மைனஸ் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா. பொதுவாக இஜெட் அப்படின்னா என்ன, இங்கே 0 வரும், அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் 1, ப்ளஸ் 2, ப்ளஸ் 3 எட்ஸட்ரா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 தென் மைனஸ் 2 இப்படியே எட்ஸட்ரான்னு போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில் கண்டிப்பாக இந்த மைனஸ் 1க்கும் ப்ளஸ் 1க்கும் இடையில என்ன இருக்குது, 0 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு எக்ஸ் வேல்யூ வந்து 0. அப்போ இங்கே ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன வரும், சிங்கிள் டன் செட். ஸோ த ஆன்சர் ஃபார் தி சிங்கிள் டன் செட். ஸோ நவ் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, பி கண்டெயின்டு, பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ, தென் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா பி வந்து கண்டிப்பாக ஸ்மாலாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு இருக்குது. சப்போஸ் பியை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், 1, 2, தென் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3. பிகாஸ் பி வந்து சப்செட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை விட ஒரு எலிமெண்ட் நம்ம அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாவது கம்மியாக எடுத்துக்கலாம். அண்ட் இந்த கொஸ்டின் தே ஆர் ஆஸ்கிங் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து கேட்குறாங்க. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பினா காமன், 1, 2 ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்குது. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்னில் என்னென்னா இதில் எத்தனை எண்ணிக்கை இருக்குது, 2 இருக்குது இல்லையா, அப்போ 2. இதில் பிலேயும் எவ்வளோ இருக்குது, 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கொஸ்டினில் கேட்கப்பட்டது என் ஆஃப் ஏ இன்டு செக்ஷன் பின்னு தான் கேட்குறேன். என் ஆஃப் ஏ இன்டு செக்ஷன் பின்னா திஸ் இஸ் நத்திங் பட் என் ஆஃப் பி. பிகாஸ் என் ஆஃப் ஏ இன்டு செக்ஷன் பியில் 2 எலிமெண்ட், என் ஆஃப் பிலேயும் 2 எலிமெண்ட். அதை நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஸோ இதுக்குள்ளேயே ஆன்சர் வந்து 2. ஸோ என் ஆஃப் பி. நவ் கொஸ்டின் நம்பர் 5, இஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இஜெட், தென் த நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட் ஆஃப் ஏ. இதுக்குரிய ஆன்சர் வந்து 4. பிகாஸ் மொத்தமாக 8 இருக்கும். ஃபார்முலா என்ன, 2n, அப்போ 2³. ஸோ 2³ அப்படிங்கிறப்ப 8. பட் கொஸ்டினில் வந்து நான் எம்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ நான் எம்டி அப்படிங்கிறப்போ அந்த எம்டி செட் நம்ம சப்செட் எழுதுகிறப்ப இந்த மாதிரி பிகின் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த எம்டி செட்டை விட்டுட்டு மொத்தமாக 8ல ஒரு மைனஸ் 1 பண்ணினா ஆன்சர் வந்து 7 அப்படின்னு சொல்லி வரும். கொஸ்டின் நம்பர் 6, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட், எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. பை இஸ் த சப்செட் ஆஃப் ஏ பி. ஒவ்வொரு செட்டுக்குமே பை அப்படிங்கிறது கண்டிப்பாக இட் இஸ் ஏ சப்செட். அது ஒன்று. அதே மாதிரி இங்கே வந்து பிலாங்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இது வராது. தென் இதுவும் த ராங், தென் திஸ் ஆல்சோ ராங். ஸோ கரெக்ட் ஒன் வந்து இது. ஸோ ஃபார் எவ்ரி செட் நல் செட் இஸ் த சப்செட். தென் இஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி, ரெண்டுமே யூனியனும் இன்டர்செக்ஷனும் ஈக்குவலாக இருக்கணும்னா செட் ஏவும் செட்டு பியும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள்.
then if b minus a is b then a intersection b என்னன்னு சொல்லியிருக்கு உங்களுக்கு வேணா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க b b minus a equal to b so b suppose 1 2 then a value வந்து 1 2 3 b minus a என்ன இது வந்து காமனா எடுத்துக்கற காமனா எடுக்கிறது போக மிச்ச b minus a ல ஒண்ணுமே இல்ல அப்ப இங்க என்ன செட் இருக்கு நல் செட் தான் இருக்கு அப்ப ஆன்சர் வந்து 4 from the adjoint diagram n of b delta b power set p for power set a delta b is equal to இப்போ இதில் வந்து a செட் ஏல என்னென்ன இருக்கு 30 20 60 85 75 இது வந்து செட் ஏ தென் செட் b 30 20 90 70 இது வந்து செட் b தென் a டெல்டா b ஃபார்முலா a மைனஸ் b யூனியன் b மைனஸ் a ஸோ a மைனஸ் b என்னென்னு பாரு a மைனஸ் பினா ஏக்கும் பிக்கு காமனாக இருக்கிறதால கேன்சல் பண்ணி இது எதுவும் கேன்சலு இது எதுவும் கேன்சல் இல்லை டைரெக்டாக இந்த மாதிரியே செய்யலாம் இதில் வெண்டயக்ராம் வச்சுட்டே கண்டுபிடிச்சிக்கலாம் தென் வேறு என்ன இருக்குது 60 85 75 ஸோ 60 85 75 அப்படியே வெண்டயக்ராம் பார்த்து நம்ம வந்து எழுதியிருக்கலாம் சரி பரவாயில்ல b மைனஸ் a அப்படின்னா 70 90 ஸோ ஏ டெல்டா பினா ரெண்டே யூனியன் பண்ணணும் ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ தேர் ஃபோர் ஏ டெல்டா பி ஈக்குவல் டு எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் ஸோ 60 85 75 தென் 70 90 அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது 1 2 3 4 5 இருக்குது கொஸ்டினில் வந்து பவர் செட்டினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு ஸோ ஃபைவ் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா வந்து 2 power 5 ஸோ 2 power 5 அப்படின்னா 32 ஸோ ஆன்சர் வந்து 32 இது கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் இருக்குது பட் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ திஸ் இஸ் 32 தென் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 10 அண்ட் என் ஆஃப் பி ஈக்குவல் டு 15 தென் அதனுடைய மினிமம் என்ன மேக்ஸிமம் என்னன்னு கேட்டிருக்கு ஸோ ஆன்சர் வந்து 4 எப்படின்னா இங்கே இரு ஏல வந்து 10 இருக்குது பியில் 15 இருக்குது அப்போ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டுக்கும் மேக்ஸிமமாக என்ன இருக்குது 10 இருக்குது 10 வந்து 15க்குள்ளே 10 இருக்குது அப்போ இந்த 15 சாரி இந்த 10 கரெக்ட் இது 0 எப்படி வருது அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் காமன் இல்லாமே இருக்கலாம் ஸோ நோ காமன் மீன்ஸ் நல் செட் அப்போ அதனுடைய கோஆர்டினேட் நம்பர் 0 ஸோ இந்த ஆன்சர் தென் 11th ஒன்